إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளை சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளை சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் நாங்கள் நேற்றைய தினமும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் மிக நீண்ட நேரம் கலந்து கொண்டோம். இன்றைக்கும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம், நாளைக்கும் கலந்து கொள்ளவிருக்கின்றோம். சொல்லுங்கள், எதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம்? எதற்காக நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம்? சத்தம் போட்டு சொல்லுங்க. எதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம்? நேற்று மகரிபில் இருந்து நாங்கள் ஒரு மனுஷனை பற்றி படிக்கிறோம். அந்த மனிதரை பற்றி என்ன சொல்ல போறோம் சொல்லுங்களேன். என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் மனிதர்களில் புனிதர்களாக வாழச் செய்வதற்காக, இந்த உலக இன்பம், உலகத்தின் சந்தோஷம், உலகத்தின் மகிழ்ச்சி அனைத்தையும் துச்சமாக மதித்து இந்த உலகத்தில் ஒரு புனிதராக வாழ்ந்து காட்டிய அந்த மாமனிதரை பற்றி பேசத்தான் அமர்ந்திருக்கிறோம். நானும் நீங்களும் அதிகம் உள்ளத்தில் நிறுத்த வேண்டிய ஒரு விடயம் என்ன? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நேற்று மகரிபு நேரத்தில் இருந்து இன்றைக்கும் ஒன்று கூடியிருக்கிற நானும் நீங்களும் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக நிறுத்த வேண்டிய ஒரு அம்சம் என்ன? வமா அரசல்னாக்க ஒருத்தர், வமா அரசல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன். நபியே, உங்களை நாங்கள் உலகத்தவர்கள் அனைவருக்கும் ரஹ்மத்தாக அனுப்பினோம். இது இந்த மாநாட்டுடைய கருப்பொருள் அல்ல, இது இந்த மாநாட்டுடைய கருப்பொருள் அல்ல. யாருடைய கருப்பொருள்? யாருடைய கருப்பொருள்? ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டிய கருப்பொருள். இந்த உலகத்தில் முஸ்லிமாக முஃமீனாக வாழுகிற பாக்கியம்
எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த நபிகளார் அர்ப்பணிப்பு செய்ததன் விளைவுதான் நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நானும் நீங்களும் கலந்து கொண்டிருக்கின்ற நாளைய தினமும் கலந்து கொள்ள போகின்ற இந்த நிகழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில் சாதாரண நிகழ்ச்சியா? வாழ்க்கையில் சாதாரண நிகழ்ச்சியா? இல்லை சகோதர சகோதரிகளே. எப்படிப்பட்ட நிகழ்ச்சி? எங்களுக்காக வென்று வாழ்ந்து விட்டு போன நான் இன்றைக்கு நல்லவனாக இருக்கிறேன் என்றால், நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன் என்றால், நான் ஒரு முஃமீனாக இருக்கிறேன் என்றால், அந்த உத்தம நபி, எங்களுடைய உயிரை விட நாங்கள் நேசிக்கின்ற அந்த மாமனிதர் வாழ்ந்து காட்டியதன் விளைவுதான் என்றால், அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்ற ஒவ்வொரு முஃமினுடைய கருப்பொருளாக இருக்கின்ற அந்த அடையாள சின்னமான இந்த மாநாடு என்பதையும் என்ன செய்து விடக்கூடாது, நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. இந்த அடிப்படையை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் கண்ணீர் வடித்த நிகழ்வுகள் என்ற அந்த தலைப்பிலிருந்து ஒரு சில விடயங்களை நாங்கள் படிக்கவிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள் இருக்கின்றன, எத்தனையோ கோட்பாடுகள் இருக்கின்றன. மனிதனுக்கு சாதாரண விடயங்களை கூட அது சொல்லிக் கொடுத்ததில்லை. கடவுள் கொள்கையை கூட சரியாக சொல்லிக் கொடுத்ததில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம், இந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு இன்று வரைக்கும் வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு சென்ற அந்த மாமனிதர் எதையும் சொல்லி காட்டினார்கள் தெரியுமா? அழுவதும் இபாதத்து, சிரிப்பதும் இபாதத்து. சிரிப்பதற்கும் ஒரு முறை இருக்கிறது, அழுவதற்கும் ஒரு முறை இருக்கிறது என்ற, அழுவதிலும் சிரிப்பதிலும் புனிதனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை காட்டி தந்த உத்தமர்தான் அந்த முஹம்மது நபி என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் நினைக்கிறோம் அழுகை என்பது மனிதனுடைய இயல்பு, எனவே அழுகிறான் என்று நினைக்கிறோம். சிரிப்பது என்பது மனித இயல்பு, மனிதனாக பிறந்தோம் சிரிக்கிறோம் என்று நினைக்கிறோம். அப்படியா இஸ்லாமிய உறவுகளே? மனிதனாக பிறந்தோம் என்பதற்காகவா அழுகிறோம்? மனிதனாக பிறந்தோம் என்பதற்காகவா சிரிக்கிறோம்? ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஏன் சிரிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற செய்தியை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். சூரத்து நஜ்ம் உடைய 43வது வசனம், வஅன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா. அல்லாஹ் இருக்கின்றானே, அவன் தான் மனிதனை அழவும் செய்கின்றான், மனிதனை சிரிக்கவும் வைக்கின்றான். அல்லாஹ் செய்கிற ஒரு அருளுங்க, அழுக வராட்டி அவன் நோயாளியா போயிருவான், சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிக்காவிட்டால் நோயாளியாகி விடுவான். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் இறக்கி வைக்கின்ற அம்சம் என்ன தெரியுமா? கண்ணீர் மழுக அழுக வேண்டும் என்று சொல்லுவோம். ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வே கொஞ்ச நேரம் எடுத்து அழுவதுதான். சகோதர சகோதரிகளே, சிரிப்பது இந்த உலகத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தினும் வெளிப்பாடு. சிரிப்பது ஒரு சில பிரச்சனைகள் வந்தால், முன்னால் பேசிய ஷேக் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் குடும்ப பிரச்சனை சொல்லப்படுகிறது, மனைவிமார்களுடைய பிரச்சனை பேசப்படுகிறது. நபிகளார் 3 கட்டம் சிரித்தார்கள். அழுதார்களா? இல்லை, சிரித்தார்கள். அந்த சிரிப்பு தான் நபிகளாருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த அந்த பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சிம்பிளாக மாற்றிவிட்டது. சிரிப்பதும் அல்லாஹ்வுடைய அருள், அழுவதும் அல்லாஹ்வுடைய அருள். எங்கே சிரிக்க வேண்டும், எங்கே அழ வேண்டும் என்கிற அந்த வழிமுறையையும் காட்டி தந்த மாமனிதரை பற்றி பேசுகின்ற மஜ்லிஸிலேதான் நானும் நீங்களும் அமர்ந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. தாய்மார்களே, சகோதரர்களே, நான் நபிகளார் அழுததை பின்னால் சொல்லுகின்றேன். இந்த நபியை நானும் நீங்களும் நேசிக்க வேண்டுமா இல்லையா? ஒரு தடவை உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள், ஏன் அந்த நபியை நானும் நீங்களும் நேசிக்க வேண்டும்?
ஏன் அந்த நபியை நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டும்? எப்படி சிரிக்கணும்னு சொல்லி தந்துட்டு போனாருங்க, எப்படி அழ வேண்டும் என்று சொல்லி தந்து விட்டு போனாருங்க. எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்தில் அழ வேண்டும் என்கிற அற்புதமான வழிகாட்டலை சிரிப்பிலும் அழுகையிலும் காட்டி தந்தார் என்றால் அந்த மாணவியை நேசிக்க வேண்டுமா இல்லையா? அந்த மாணவியை பின்பற்ற வேண்டுமா இல்லையா? நான் கேட்கிறேங்க, நம்ம எல்லாத்துக்கும் அழுகிறோம் தானே. நம்ம ஒரு நாளையில யோசிச்சிருக்கிறோமா, நபிகளார் அழுத மாதிரி அழுகணும், நபிகளார் அழுத இடத்துல அழுகணும் யோசிச்சிருக்கிறோமா? நபி சிரிப்பை பத்தி பேச தலைப்பு தரலங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எப்படி ரஹமத்து, எப்படி முன்னுதாரணம் என்பதை சொல்வதற்கு சொல்கிறேன். சுன்னால படிச்சாங்க, அல்லாஹு அக்பர். நபிகளார் அழுததை விட சிரித்த நிகழ்வுகளை பார்த்தால் அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான நிகழ்வுகள் சகோதரர்களே. நபிகளார் இந்த இடத்துல இப்படி சிரிப்பாங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு சிரிச்சிருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளாருடைய பெருமதியை உள்ளத்திலே ஏந்த வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளாருடைய பெருமதி எங்களுடைய உள்ளத்துக்கு வந்துவிட்டால் முஸ்லீமாக வாழ்வது சுலபமாகிவிடும். அது விளங்காததனால் இஸ்லாத்தை பின்பற்றுவது, நபிகளாரை பின்பற்றுவது கஷ்டமாக இருக்கிறது. அந்த உத்தம நபியை பெருமதியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டுமா? நபிகளாரை சிரிப்பதிலும் வழிகாட்டினார்கள், அழுவதிலும் வழிகாட்டினார்கள் என்றால் நாங்கள் படிக்கலைங்க. ரசூலுல்லாஹ் எப்படி அழுதாங்கன்றதை படிக்கலைங்க. அதனால எந்த இடத்திலெல்லாம் அழக்கூடாதோ அந்த இடத்திலெல்லாம் அழுது விடுகிறோம். ரசூலுல்லாஹ் அழுகையை எப்படி வெளி, எந்த இடத்தில் அழுதாங்கன்ற ஒரு முறைங்க, எப்படி அழுதார்கள் என்பது இன்னொரு முறை. அதை படிக்காததுனால எந்த இடத்தில் அழுகிறது பாவமோ அந்த இடத்தில் ஒப்பாரி வச்சு அழுதுறோங்க. எந்த இடத்தில் அழுகிறது இபாதத்தோ அந்த இடத்தில் அழுகிறத பத்தி சிந்தனையே கிடையாதுங்க. இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளாருடைய வாழ்க்கை பரிபூரணமானது. அந்த பரிபூரணமான வாழ்க்கை திட்டம்தான் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த மாணவியை உள்ளத்தில் எந்த அளவு நேசிக்க வேண்டும் சகோதரர்களே? நான் கேட்கிறேங்க சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு கேள்வி கேட்கிறேங்க. என்ன கேள்வி தெரியுமா? ஒரு நாடகத்தை பார்க்கிறோம். நாடகத்திலே ஒரு கதாநாயகன் பாதிக்கப்படுகிறான், நாடகத்திலே ஒரு நடிகை பாதிக்கப்படுகிறார். ஒரு படத்தை பார்க்கிறோம், அந்த படத்திலே ஒரு படநடிகன் பாதிக்கப்படுகிறான், ஒரு நடிகை பாதிக்கப்படுகிறாள். வாழ்க்கையிலே அழுததுண்டா? வாழ்க்கையிலே அழுததுண்டா? அழுதவர்களை பார்த்ததுண்டா? அன்பாண்டவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி ஒடுக்க விழுமியங்களை எல்லாம் குளிதோண்டி புதைக்க செய்து குடும்ப கட்டுப்பாடுகளை எல்லாம் அழிக்க செய்த நடிகர்கள், நடிகைகளுக்காக, விளையாட்டு வீரர்களுக்காகவெல்லாம் கண்ணீர் வடிக்கின்ற முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்றால் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நபிகளாருடைய வழிகாட்டலை படிக்கவில்லை. எங்கே அழக்கூடாதோ அங்கே அழுது கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. நபிகளாரை உள்ளத்தினால் நேசித்து நபிகளாரை வாழ்க்கையிலே பின்பற்றுவதன் பெருமதியை நானும் நீங்களும் சரியாக உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலத்தவர்களுக்கெல்லாம் ரஹ்மத்து என்றால் எனக்கு அந்த நபி ரஹ்மத்து என்பதை சரியாக புரிந்திருந்தால் அழுகையிலும் நாங்கள் முஸ்லீமாக இருந்திருப்போம், அழுகையிலும் முஃமினாக இருந்திருப்போம். அழுது பாவம் செய்ய மாட்டோம், அழுது நரகம் போக மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவேதான் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாகிய அந்த உத்தம நபி எங்களுடைய உயிரை விட நாங்கள் நேசிக்க வேண்டிய அந்த மாமனிதர். அந்த நபிகளார் கண்ணீர் வடித்த சந்தர்ப்பங்கள் என்றொரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய உறவுகளே, சுருக்கமாக மீண்டும் சொல்கிறேன், எங்களுக்காக வாழ்ந்துவிட்டு போன அந்த நபியின் பொறுமதியை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த நபியின் பெருமதியை உள்ளத்தில் ஆழமாக ஏந்தி கொள்ளுங்கள். அதுதான் என்னையும் உங்களை முஸ்லீமாக வாழ செய்யும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அழுதிருக்கிறார்கள், நாங்கள் அப்படி அழுதிருக்கிறோமா? அன்பாண்டவர்களே, நபிகளாருடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள், அது போன்று நாங்கள் அழுதிருக்கிறோமா என்று
சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். பாருங்கள் புகாரியை புரட்டுங்கள், 4583வது இலக்க செய்தியை சொல்லுங்கள். இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, புகாரி என்ற ஹதீஸ் புத்தகத்தை சொல்லி அதில் வருகின்ற இலக்கங்களை எல்லாம் சொல்வது நேரத்தை கடத்துவதற்கல்ல, நேரத்தை கடத்துவதற்கல்ல, ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக அந்த மாமனிதரை புரிந்து கொள்வதற்காக சீடிகளை எல்லாம் நொறுக்கி வீசிவிட்டு நாடகங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புகாரியை புரட்டுகின்ற மனிதர்களாக மாற வேண்டும், முஸ்லிமை புரட்டுகின்ற மனிதர்களாக மாற வேண்டும். அதுதான் நபிகளாரின் நேசத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு என்பதை உணர்த்துவதற்காக நாங்கள் புகாரியை சொல்கிறோம். புகாரியில் இத்தனையாவது இலக்கம் என்று சொல்லுகிறோம். இஸ்லாமிய உறவுகளே, மறந்து விடாதீர்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள். பதிவு செய்ய தவறினால் ஒரு தடவை இந்த வீடியோவை கேளுங்கள். இஸ்லாமிய உறவுகளே, அல்லாவுக்காக சொல்கிறேன், வாழ்க்கையிலே நான் நபிகளாரை நேசிப்பவன் என்பதற்காக இந்த இலக்கத்தை ஒரு தடவையாவது புகாரியிலே புரட்டி இப்படி வந்திருக்கிறதா என்று வாசித்து பாருங்கள், இப்படி வந்திருக்கிறதா என்று வாசித்து பாருங்கள். முஸ்லிமிலே வருகிறது என்று சொன்னால் நான் எனக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அந்த மாமனிதரை நேசிப்பவன் நான் என்பதற்கு அடையாளமாக வாழ்க்கையில ஒரு தடவைங்க முஸ்லிமை புரட்டி ஹதீஸை தேடுகின்ற மனிதர்களாக இருங்கள் என்பதற்குத்தான் புகாரியிலே இத்தனையாவது இலக்கம் என்று சொல்வது. அன்பாந்தவர்களே, புகாரியை புரட்டுங்கள். 4583வது இலக்க செய்தியை கொஞ்சம் புரட்டுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இக்ரா அலைய, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதே, எனக்கு கொஞ்சம் குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அக்ரா அலைக வ அலைக உன்சல், உங்களுக்கு தான் குர்ஆன் இறக்கப்படுகிறது, உங்களுக்கு நான் குருவான ஓதி காட்டுறதா? அல்லாஹு அக்பர். அந்த சஹாபாக்கள் நபிகளாருடைய பெருமதியை சரியாக உணர்ந்திருந்தார்கள். தன்னுடைய கெட்டித்தனத்தை நபிகளாருக்கு முன்னால் காட்டுகின்ற அளவுக்கு நபிகளாருக்கு முன்னால் அவர்கள் உயர்ந்து செல்ல விரும்பவில்லை இஸ்லாமிய உறவுகளை. அதனால தான் கேட்டாங்க, அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்கு தான் குருவான் இறங்குது, அதை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறதா? இதை கூட ஏன் நான் திருப்பி சொல்றேன் தெரியுமா, அந்த நபித்தோழர்கள் நபிகளாரின் பெருமதியை உணர்ந்து கொண்டது போன்று நானும் நீங்களும் உணர வேண்டும் சகோதரர்களே. உணர்வதுதான் என்னை உங்களை முஸ்லிமாக வாழச் செய்யும் என்பதை திருப்பியும் நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய வஹியோடு தொடர்புபட்ட நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல் குர்ஆனை ஓதி காட்டுவதன் மூலம் இன்பம் அடைந்த நபி என்ன சொல்றாங்க, எனக்கு இறக்கப்பட்டது உண்மைதான், அடுத்தவர்கள் ஓதுவதை கேட்டு நான் மகிழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, பாடல்களையும் மியூசிக்குகளையும் அந்நிய பெண்களுடைய குரல்களையும் கேட்டு ரசிக்கின்ற இஸ்லாமிய உறவுகளே, அப்படி ஒரு நிலை எங்களிடத்தில் இருந்தால் அல்லாஹுடைய வார்த்தையை கேட்டு நபிகளார் சந்தோஷம் அடைந்தார்கள் என்றால் நானும் நீங்களும் குர்ஆனை கேட்டு எந்த அளவு மகிழ்ச்சி அடைகிறோம்? அன்பாந்தவர்களை, இந்த மாதிரி மஜிலிஸ்ல ஓதினா மகிழ்ச்சியா கேட்டுட்டு போறவங்க, நான் அதை சொல்லலைங்க, நான் அதை சொல்லலைங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலே தன்னுடைய வீட்டு சமையல் அறையிலே தன்னுடைய வீட்டு அறையிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படுவதை பார்த்து நானும் சந்தோஷப்பட வேண்டும், நானும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்கிற நபிகளாரை முன்மாதிரியாக எடுக்கிற மனிதர்களாக இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சொன்ன உடனே அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ஓத ஆரம்பித்தார்கள். சூரத்துன் நிசாவை ஆரம்பித்து ஓதினார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு தாய்மார்களும் சூரத்துன் நிசாவை வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு தாய்மார்களும் சூரத்துன் நிசாவை வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு ஆண் மக்களும் சூரத்துன் நிசாவை வாசிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? முன்னால் கொடுக்கப்பட்ட தலைப்பு பெண்ணுரிமை, பெண்ணுரிமை. ஆண்களுக்கு அல் குர்ஆனிலே தனி சூரா இல்லை, பெண்களுக்கு அல் குர்ஆன் தனி சூராவை இறக்கியது என்றால் தாய்மார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதை நான் பேச விரும்பவில்லை. ஏண்டா அது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி பேசினாரு, சொல்ல வேண்டியதுக்கு சொல்றேங்க.
சூரத்து நிசாவை படித்தால் விளங்கும் இஸ்லாம் பெண்களை எப்படி கண்ணியப்படுத்தியது என்று ஓதினார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. 40 வசனங்களை ஓதிவிட்டு 41வது வசனத்தை ஓதுகிறார்கள். அந்த வசனம் என்ன அர்த்தம் சொல்கிறது என்பதை கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத். ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அந்தந்த சமுதாயத்துக்கு எதிரான விரோதிகளை நாங்கள் கொண்டு வருகின்ற நேரத்தில் வஜினா பிகாலஹ உலாய் ஷஹீதா, நபியே உங்களை உங்கட சமுதாயத்துக்கு எதிராக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டான் அல்லாஹ். என்னங்க அர்த்தம் சொல்லுது? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீன். என்னையும் உங்களையும் மட்டுமல்லங்க, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் சுவர்க்கம் கொண்டு போக வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்திலே பாடுபட்ட நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நபியே உங்களுடைய மக்களுக்கு எதிராக உங்களை சாட்சியாளராக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்றால் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அம்சிக், அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்துன்னு சொன்னாங்க, நிறுத்துண்டு சொன்னாங்க. ஃபஇதா ஐனாஹு தத்ரிஃபான், நபிகளாருடைய இரண்டு கண்களிலிருந்தும் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லா அழுத சந்தர்ப்பத்தில் இது ஒன்று. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அழுதார்கள்? ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக ஒவ்வொரு மனிதனையும் சுவனத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் வாழ்ந்த அந்த மாமனிதரை அல்லாஹ் அந்த மனித சமூகத்துக்கு எதிராக சாட்சிக்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் கேட்டது நபிகளார் தாங்கல்லங்க, நபிகளார் தாங்கல்லங்க அழுதார்கள். நான் கேட்கிறேங்க, அல் குர்ஆனிலே எங்களுக்கு எதிராக வருகின்ற எங்களுடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் சாட்சியாக சொல்லுகின்ற குர்ஆன் வசனங்கள் இருக்குதுங்க. ஒரு நாளையிலே தனிமையில் அமர்ந்து தனிமையிலே அந்த வசனங்களை ஓதி தரிஜுமாவை கொஞ்சம் புரட்டி வாசித்து, அடே ஏண்ட உடல் உறுப்பு எனக்கு எதிராக சாட்சி சொல்லுமா, ஏண்ட உடல் உறுப்பு எனக்கு எதிராக பேசுமா என்று நானும் நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நாள் கண்ணீர் வடித்திருந்தால் நாங்கள் நபிகளாரை பின்பற்றுகின்ற உத்தமர்கள் சகோதர சகோதரிகளே அழுதிருக்கிறோமா என்று கேட்டு பாருங்கள். வசனம் தெரியாதுங்க, அர்த்தம் தெரியாதுங்க, அதனால நம்ம அழுததே இல்லை என்று யாராவது சொன்னால் அவர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்று இரவு உங்களுடைய கணவன் தூங்குகின்ற நேரம் மனைவிமார்கள் எழும்பி அழுது பாருங்கள். அந்த வசனங்களை ஓதிவிட்டு மனைவிமார்கள் தூங்குகிற நேரம் ரகசியமாக எழுந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து பாருங்கள். இந்த வசனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். சூரா யாசின், எல்லோருக்கும் பாடமான சூரா, 65வது வசனத்தை புரட்டுங்கள். சூரா யாசின் 65வது வசனத்தை புரட்டுங்கள். அல் யௌம நஃதிமு அலா அஃவாஹிஹிம் வதுக்கல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்ன, அல் யௌம, அந்த மர்மை நாளில் அல்லாஹ் சொல்கிறான், அன்றைய தினம் நஃதிமு அலா அஃவாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் பூட்டு போட்டு விடுவோம், வாய்களுக்கு நாங்கள் லாக் பண்ணி விடுவோம். வதுக்கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் எங்களோடு பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் எங்களிடத்தில் சாட்சி சொல்லும். பிமா கானூ யக்ஸிபூன், உலகத்தில் அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று சாட்சி சொல்லும். இந்த கையால தானே ரிமோட் கவுண்டரை இயக்கினோம், படம் பார்த்தோம், நாடகம் பார்த்தோம், நம்மட மொபைல் போனை உருட்டி உருட்டி இந்த விரல் நுனியாலதானே அசிங்கங்களை பார்த்தோம். இந்த விரல் நுனி எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகின்ற நாள் என்று அல்லாஹ் சொல்கிற நேரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் அழுகாங்க, இந்த உம்மத்துக்கு எதிராக நான் சாட்சியானனா வந்தா என்ன நிலைமை யோசிச்சு அழுதாங்களே, அந்த நபிகளாரை பின்பற்றி ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்போம் என்று தனிமையிலே அமர்ந்து கண்ணீர் வடிப்போம். அடே இந்த விரலால் எத்தனை பாவம் செஞ்சிருப்பேன் நான், இந்த விரல் எனக்கு எதிராக மறுமையிலே பேசினால் என்ன நிலை என்று யோசித்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வோம். இஸ்லாமிய உறவுகளே நிச்சயமாக நல்லவர்களாக வாழ்வோம். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இன்னொரு இடத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். சூரா அல் ஃபுஸ்ஸிலத், சூரா அல் ஃபுஸ்ஸிலத் 20 19
முப்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாவது வசனம் வரையில் அர்த்தம் விளங்கி தருஜுமாவோடு வாசியுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுடைய விரோதிகள் எல்லாம் நரகத்தளவில் ஒன்று சேர்க்கப்படுகிற நேரம் அவர்கள் பிரித்து பிரித்து வைக்கப்படுவார்கள். அவர்கள் நரகத்திடத்தில் வந்துவிட்டால் உலகத்தில் அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அவர்களுடைய காது பேச ஆரம்பித்து விடும், அவர்களுடைய கண்கள் பேச ஆரம்பித்து விடும், அவர்களுடைய தோள்கள் பேச ஆரம்பிக்கும் என்று சொல்கிறான் அல்லாஹ். அன்பாண்டவர்களே, இந்த தோளுக்கு தெரியாம பாவம் செய்யலாமாங்க? இந்த கண்ணுக்கு தெரியாம பாவம் செய்யலாமாங்க? இந்த காதுக்கு தெரியாமல் தப்பு செய்யலாமா? மறுமையில் எங்களுக்கு எதிராக வருகின்ற சாட்சி எங்களுடைய உடல் உறுப்புகள் என்றால் இந்த வசனங்களை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். தனிமையிலே அமர்ந்து அட ஏண்ட உறுப்பு எனக்கு எதிராக சாட்சி சொன்னா மறுமையிலே ஏண்ட நிலைமை என்ன என்று நபிகளார் ஒரு யோசிச்சு பார்த்தாங்களே, ஏண்ட உம்மத்துக்கு எதிராக நான் சாட்சி சொன்னா என்ன நிலைமை என்று அழுது பார்த்தாங்களே, அது போன்று அழுது பாருங்கள் தாய்மார்களே சகோதரிகளே. ஈமான் அதிகரிப்பதை பார்க்கலாம், நபிகளாருடைய நேசம் அதிகரி பார்க்கலாம். இதா சுல்சிலத்தில் அருது சில்சாலஹா வ அக்ரஜத்தில் அருது அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா யௌம இதின் துஹத்திது அக்பாரஹா. பெரும்பாலும் இந்த குர்ஆன் அத்தியாயங்களை எங்களுடைய சிறார்கள் ஓதுகிற நேரம் கண்குளிர்ச்சி அடைந்திருப்போம். தர்ஜுமாவை கொஞ்சம் தனிமையிலே அமர்ந்து புரட்டி வாசியுங்கள், கண்ணீரை வடித்து பாருங்கள். நபிகளாருடைய நேசம் அப்படியே பொங்கி வடியும் சகோதரன். அலச்சொல்லி தந்தவங்க ரசூலுல்லா, அலச்சொல்லி தந்தவங்க ரசூலுல்லா. அல்லாஹ் என்ன சொல்கிறான், யௌம இதின் துஹத்திது அக்பாரஹா. அந்த கியாமத்து நாளையிலே பூமி அதனுடைய தகவல்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். இந்த பூமிக்கு தெரியாம உலகத்துல பாவம் செய்யலுமாங்க? இந்த பூமிக்கு மறைச்சு பாவம் செய்யலாமாங்க? என்னுடைய வீடு, என்னுடைய சமையல் அறை, என்னுடைய அறை அந்த பூமிக்கு மேலதானங்க இருக்குது. அதுக்குள்ள இருந்து பாவம் செய்யற நேரம் இந்த குர்ஆன் வசனத்தை தோதிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அட இந்த ரூம் உள்ளுக்கு இருந்துகிட்டு தானே நான் அல்லாஹ்வுக்கு மாறி செஞ்சேன், இந்த வீட்டு சமையல் அறையில் இருந்து கொண்டுதானே குர்ஆனுக்கு மாறி செஞ்சேன். நான் எந்த பூமிக்கு மேலான இருக்கின்றேனோ அந்த பூமி எனக்கு எதிராக மறுமையில சாட்சி சொன்னா என்ன நிலைமை? அல்லாஹ்வுடைய தூதர் சிந்தித்தது போன்று சிந்தித்து பாருங்கள். கண்ணீர் வடித்தால், எங்களுடைய கண்களில் இருந்து சொட்டுக்கள் வடிந்தால், நாங்களும் ஈமானிய உணர்வுள்ளவர்கள், இஸ்லாமிய உணர்வுள்ளவர்கள் தாய்மார்களே, இஸ்லாமிய உறவுகளே. எனவே இந்த வசனத்தையும் பதிவு செய்து கொஞ்சம் அர்த்தம் விளங்கி தர்ஜுமாவோடு சிந்தித்து ஓதி பாருங்கள். கண்ணீர் வடிந்தால் நாங்கள் ஈமானிய உணர்வுள்ளவர்கள், நபிகளாரை பின்பற்றுவதில் பங்கு வகிப்பவர்கள், இல்லை என்றால் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை அழுகையிலும் முன்னுதாரணமாக எடுத்து பின்பற்றி நடக்கின்ற மனிதர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய தூதர் அழுத இன்னொரு சந்தர்ப்பத்தை அப்படியே கொஞ்சம் மீட்டி பார்க்க வேண்டும். புகாரியை புரட்டுங்கள், 1303 இலக்க செய்தியை வாசித்து பாருங்கள். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் நபிகளாரோடு அபு சைஃப் என்பவருடைய வீட்டுக்கு போகிறோம். இந்த அபு சைஃப் யார் என்று சொன்னா, அவங்களோட மனைவி தான் இப்ராஹிம் என்ற ரசூலுல்லாஹ் அந்த ஆம்பளை புள்ள இருக்குதே அதுக்கு பால் ஊட்டினவங்க. அப்ப இந்த அபு யூசுப் வளர்ப்பு தந்தை அவங்க, அவங்க வளர்ப்பு தந்தை அவங்க. அவங்களோட வீட்டில் தான் இப்ராஹிம் இருக்கும் பொழுதும் மௌத்தாகிற அந்த மரண நிலை ஏற்படுகிறது. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் நபிகளாரோடு அந்த வீட்டுக்கு போனோம், அல்லாஹ்வோட தூதர் அந்த புள்ளை அப்படி கையில் எடுத்து ஃபகப்பலஹு அதற்கு முத்தம் கொடுத்தார்கள், வஷம்மஹு அந்த புள்ளை அப்படியே முகந்து கொண்டாங்க. சும்ம தஹல்னா அலைஹி பஅத தாலிக், அப்படி அந்த கடைசி கட்டத்தில் இருக்கிற நேரம் போன ரசூலுல்லாஹ் ஒரு முத்தம் கொடுத்தாங்க, முகந்து பார்த்தாங்க. அர்த்தம் என்னங்க, புள்ளக்கிட்ட ஒரு இயல்பான வாசம் இருக்குமுங்க, அதை அப்படி உணர்ந்து பார்த்துருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொன்னாங்க இன்னொரு நாள் அந்த புள்ள கடைசி கட்டத்தில் இருக்கிற நேரம் இப்ராஹிமு யஜூது பினஃப்ஸிஹி, அந்த புள்ளையிட உயிர் பிரிகிற கட்டத்தில் இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகனை பார்க்க போறாங்க. ஃபஜஅலத் ஐனா ரசூலில்லாஹ்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்ரிஃபான், தன் மகனை கையில சுமக்கிறாங்க, நபிகளாருடைய இரண்டு கண்களிலிருந்தும் கண்ணீர் சொட்டுக்கள் வடிகின்றன. அன்பார்ந்தவர்கள், நான் பின்னால் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்வேன். அல்லாஹுடைய தூதர் பப்ளிக்கா அழுத நிகழ்வு குறைவுங்க, பப்ளிக்கா சிரிச்ச நிகழ்வு தான் கூடங்க. ஆனா மனித பலவீனங்கள் சில நேரம் எங்களை பப்ளிக்கா அழ வைக்கிதுன்னு சொன்னா அது எங்கட பலவீனங்க. பப்ளிக்கா அழுகிறது உண்மையான முறை கிடையாதுங்க, உண்மையான முறை கிடையாது. அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு அழுகின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், வஅன்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு அழுகையை ரசூலுல்லாஹ் ரகசியமாக வைத்துக் கொண்டார்கள். அழுகையின் வெளிப்பாடு ரகசியம். ரசூலுல்லாஹ் பப்ளிக்கா அழல்லங்க, நம்ம அழுதுட்டோம்டா அது பலவீனங்க. அல்லாஹ்வோட தூதர் சிரிச்சாங்க, அதனாலதான் அப்துல் ரஹ்மான், அல்லாஹுவின் தூதரே நீங்களுமா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட நேரம் அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை இருக்கிறதே, யப்னா அவுஃப், அவுஃபுடைய மகனே, இன்னஹா ரஹ்மா, இது உள்ளத்தில் இருந்து வருகிற இரக்கம் என்று சொன்னார்கள், ரஹ்மத் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய தூதர் சிறுவர்களோடு, குழந்தைகளோடு, பிள்ளைகளோடு எப்படி ரஹ்மத்தாக இருந்தார்கள் என்று பேசினால் தனி ஒரு தலைப்புங்க. அதை பேசுறதுக்கு இந்த மஜ்லிஸ் இடம் கொடுக்காதுங்க. ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அல்லாஹ்வோட தூதரோட உள்ளம் கருணையால் நிறைந்த உள்ளமுங்க. தண்ட புள்ளையிட மரண தருவாய பார்த்து அழுகிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாருங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பார்த்து சொன்னாங்க, இது உள்ளத்துள்ள இரக்கத்துடைய வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னல் ஐன ததுமா, கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, வல் கல்பு யஹ்சன், உள்ளம் கவலைப்படுகின்றது, வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா, எங்களுடைய ரப்பு விரும்பாத எந்த வார்த்தையை நாங்கள் பேச மாட்டோம், வ இன்னா பி ஃபிராகிக யா இப்ராஹீம் ல மஹ்சூனூன், இப்ராஹீமே நீங்க எங்களை விட்டு மௌத்தாகி போறீங்கன்றதை வச்சு நாங்க கவலைப்படுறோம் இப்ராஹிமே, கண்கள் கண்ணீர் வடிக்கும், உள்ளம் கவலைப்படும், ஆனா ரப்பு விரும்பாத வார்த்தைகளை பேச மாட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அழுவதற்கும் வழிமுறை சொல்லி தந்த ரசூலுல்லாஹ். நாங்களும் அழுகிறோங்க, எங்கட நண்பிகள், எங்கட சொந்தக்காரர்கள், எங்களுடைய உறவுகளில் இருக்கின்ற ஒரு சின்ன புள்ள மௌத்தா போனா நாங்களும் அழுகிறோம். எப்படிங்க அழுகிறோம்? கொஞ்சம் ஒரு தடவை கேட்டு பாருங்க, வீட்டுக்குள்ள கிளடு இருக்கும் பொழுது இந்த சின்ன பிள்ளையா மூத்தா போகணும்னு அழுகிறோம், சொல்றோமா இல்லையாங்க? சொல்றோமா இல்லையா? இந்த சின்ன பிள்ளையவா மூத்தாக்கணும் அப்படின்னு அழுகிறோம். அழ வேண்டும் தாய்மார்களே, சகோதரிகளே, கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டுக்கள் தான் வடிய வேண்டும், வாயிலிருந்து மோசமான கலாக்கதிரை பொருந்திக் கொள்ளாத எந்த வார்த்தையும் வரக்கூடாது, எந்த வார்த்தையும் வரக்கூடாது. எங்கட புள்ள மௌத்தா போனாலும் அழலாங்க, கண்ணீர் சொட்டுக்கள் வடியணும், வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடாது. நாங்கள் நபிகளாரை அழுகையிலே பின்பற்றுகிறோமா? தாய்மார்களே, சகோதரிகளே, நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மரண வீடு அழுகை சத்தத்தினால் வெடிக்கிறது. மரண வீட்டிலே சத்தம் போட்டால கூடாது, நான் அதை பின்னால் சொல்கிறேன். பாருங்கள், புகாரியிலே 1284 இலக்க செய்தியை பாருங்கள். அல்லாஹுடைய தூதர், நான் ஒரு செய்தியை சொல்றேன், நீங்க இலக்கத்தை வாசிச்சு முடிவெடுத்துக்கங்க. சுருக்கம் என்ன தெரியுமா? அழ வேண்டும், கண்களிலிருந்து கண்ணீர் வடிய வேண்டும், வாயிலிருந்து மோசமான வார்த்தைகள் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் அழுத இடத்தை சொல்றதை விடங்க, அதிலிருந்து பாடம் பெற வேண்டி இருக்குது. அதற்குத்தான் நான் ஒரு சில நிகழ்வுகளை சொல்கிறேன். புகாரியில 1284 இலக்க செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பேரப்புள்ள மௌத்தா போன நேரமும் ரசூலுல்லாஹ் அழுதாங்க. அப்பொழுதும் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரை சஹத் ரதியல்லாஹு கேட்டாங்க, மாஹாதா, இது என்ன நீங்க அழுகிறீங்க அப்படின்னு கேட்டனர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதிஹி ரஹ்மா, இது அல்லாஹ் உலகத்தில் வச்சிருக்கிற ரஹ்மத்து, கருணை, இரக்கம், அன்பு, பாசம். வஇன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹிர் ருஹமா, அடியார்களிலும் அல்லாஹ் யாருக்கு இரக்கம் காட்டுகிறான் தெரியுமா? ரஹ்மத்தோடு கருணையோடு இருக்கிற மனிதர்களுக்கு தான் என்று சொன்னாங்க. அழுகை இஸ்லாம் காட்டிய வரம்புக்குள் இருந்தால்
அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அழுகை அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை வெறுக்கின்ற நிலையிலே இருந்தால், கோபத்தை வெளிப்படுத்துகின்ற நிலையிலே இருந்தால் அல்லாஹ்வுடைய சாஃபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு முஃமின் நபிகளாரை அழுகையிலே எப்படிங்க பின்பற்ற வேண்டும், எப்படிங்க பின்பற்ற வேண்டும், யார் மரணித்தாலும் கண்ணீர் சொட்டுக்கள் அழுவாட்டி பரவலங்க, குறை கிடையாது. ஆனா வாயால பேசி பேசி அழுதா குற்றவாளியா போயிருவோம். கண்ணால கண்ணீர் வடியணும், உள்ளத்துல கவலை வரணும், இரக்கம் வெளிப்படணும். ஆனா வாயால மோசமான வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய கதிர்ல குறை சொல்ற வார்த்தைகளை நானும் நீங்களும் பாவித்து விடக்கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் கேட்டு பாருங்க. 25 வயது கணவன், 20 வயசு மனைவி, கணவன் மௌத்தா போயிட்டாரு, எல்லாரும் அழுவோமா இல்லையா? அடே, 25 வயசு பொம்புள புள்ளைக்கு, 20 வயசுங்க, அந்த வயசுல என்ன விதவையா போயிட்டாளா, கவலை வருது, கண்ணீர் வடிக்கிறோம். ஆனா வாயால் என்னங்க சொல்றோம், பாருங்களேன் பாவம் அந்த பொண்ணு. அல்லாஹ்வுக்காக சொல்றேங்க, படைச்சவன் ரப்புக்கு பாவம் புண்ணியம் தெரியாதா, படைச்சவன் ரப்புக்கு பாவம் புண்ணியம் தெரியாதா, பாவம் அந்த பொண்ணு. 25 வயசுல எல்லாம் எடுத்துக்கிட்டான்னு சொன்னா கலாக்கதிரை பொருந்தாததன் வெளிப்பாடுங்க. பாவம் உங்களுக்கு பாவம் விளங்குது, அல்லாக்கு பாவம் விளங்கலையா? சில பேர் கேட்டுட்டாங்க, என்னங்க அல்லாக்கு கண் இல்லையா, இந்த வயசுல இந்த பிள்ளைய தவிக்க வச்சிட்டானே, நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ், கண்ணீர் வடிய வேண்டும். வாயினால் அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகளை தவிர, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். அதை மீறி படைச்சவன் ரப்புடைய கலாக்கதிரில் குறை காணுகிற எந்த ஒரு வார்த்தை வந்தாலும் நாங்கள் பாவிகளாகி விடுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. புகாரியை புரட்டுங்கள், 3757 இலக்க செய்தியை பாருங்கள். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஅத்தா யுத்தத்துக்கு போகலங்க, மதீனால இருந்தாங்க. முஅத்தா யுத்தத்துல முக்கியமான தலைவர்களை இழக்கின்ற நேரம், ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு மௌத்தா போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுல இருந்து இதோ முஅத்தா யுத்தத்தில் தலைவராக இருந்த ஸைத் மரணித்து விட்டார். ஜஃபர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய இரத்த உறவு மரணித்து விட்டார் என்று சொன்னாங்க. வபுனு ரவாஹா, அப்துல்லா இப்னு ரவாஹா மரணித்து விட்டார் என்று மதீனாவிலே அறிவிக்கின்ற நேரம், மௌத்தான செய்தியை யாரும் கொண்டு வரல, அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் சொல்றாங்க. சொன்னாங்க, ஒவ்வொருவரும் மரணிக்கின்ற நேரம், அடுத்தவங்க ஜெய்து மரணிக்கிற நேரம் ஜஃபரா கொடிய தூக்குறாங்க, அவங்க மௌத்தாகிற நேரம் அப்துல்லா இப்னு ரவாஹா கொடிய தூக்குறாங்க. இத சொல்ற நேரம் சஹாபாக்கள் சொல்றாங்க, வஐனாஹு தத்ரிஃபான், அல்லாஹ்வுடைய தூதரின் கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டுக்கள் வடிந்தன சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பட நடிகர்களுக்காக அழுதோம், விளையாட்டு வீரர்களுக்கு அது ஒரு மெச்சு தோத்து போயிட்டு அழுகிறோங்க. நம்ம நேசிக்கிற ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சி தோத்து போயிட்டதுன்றதுக்கு அழுகிறோங்க. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். எதற்கு அழ வேண்டும் என்று கூட நபிகளாற்ற இருந்து பாடம் படிக்காத சமூகம், அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய தலைவர்கள் மரணிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதரின் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டுக்கள் வடிந்தனவென்றால் அழுகை எதுக்கு தெரியுமா இருக்கணும்? ஒரு மனிதன் மௌத்தா போறதுனால மார்க்கத்துக்கு பாதிப்பு வருதாங்க. இந்த இடத்துல இந்த பூமியில குர்ஆன் சுன்னாவுக்காக முயற்சி பண்ற ஒருவர் திடீர்னு மௌத்தா போயிடுறாரு, அழுவனும், என்ற நண்பன் மௌத்தா போயிட்டாரே, என்ற உறவு மௌத்தா போயிட்டாரேன்றதை விட எனக்கு மார்க்கத்துக்காக பாடுபடுகிற ஒரு சகோதரனை நான் இழந்துட்டேனே என்று கண்ணீர் வடிக்கிற மனிதர்களாக மாற வேண்டும். ஒரு ஆலிம் மரணித்து விட்டார், ஒரு மார்க்க போதகர் மரணித்து விட்டார், கண்ணீர் வடிக்கணுங்க. வாயால மோசமானதை பேசிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை வழிநடாத்திய, யுத்த கலங்களை வழிநடாத்திய தலைவர்கள் மரண செய்தி கிடைக்கின்ற பொழுது கண்ணீர் வடித்தார்கள் என்றால் நாங்கள் அந்த அழுகையில் முன்மாதிரி பெற வேண்டும். ஒரு மனிதர் மரணித்து விட்டார், அவருடைய மரணத்தால இஸ்லாம் கஷ்டப்படுகிறதா, மூமின்கள் கஷ்டப்படுகிறார்களா, அதற்காக கண்ணீர் சொட்டுக்களை வடிக்கின்றவர்களாக இருந்தால் நபிகளாரை பின்பற்றி அழுதவர்களாக நானும் நீங்களும் மாறலாம். புகாரியை புரட்டுங்கள், 1304வது செய்தியை எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு
உபாதா ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய தலைவர்களில் அவரும் ஒரு தலைவர். அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் போறாங்க, போற நேரம் அவரது கடைசி நேரமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, அவர் மௌத்தாவிட்டாரான்னு கேக்குறாங்க. இன்னும் மௌத்தாகலன்னு சொல்ல ஃபபக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அழுது விட்டார்கள். ஃபலம்மார அல் கௌம், ரசூலுல்லாஹ் அழுகிறத பார்த்த உடனே சஹாபாக்கள் எல்லோரும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அழகான ஒரு வழிகாட்டலை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தாய்மார்களே சகோதரிகளே, மரண வீடுகளிலே புகுந்து சத்தம் வருகின்ற அளவுக்கு அழுகிறோம், வாயினால் பேசி பேசி அழுகிறோம், ஒப்பாரி வைத்து அழுகிறோமா? இந்த நபி மொழியை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அலா தஸ்மஊன், நீங்கள் செவிமடுக்க மாட்டீர்களா? இன்னல்லாஹ லா யுஅஸ்ஸிபு பிதம்இல் ஐன், கண்களில் இருந்து வடுகின்ற கண்ணீர் சொட்டுக்களுக்காக, உள்ளம் படுகின்ற கவலைக்காக அல்லாஹ் ஒருபோதும் மனிதர்களை தண்டிக்க மாட்டான். ஆனால் சொல்ற நேரம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய நாக்கை காட்டி அழுகிற நேரம், இதால பேசி பேசி அழுவீங்கண்டா, சத்தம் போட்டு கதறி கதறி ஒப்பாரி வச்சு அழுவீங்கன்னு சொன்னா, அந்த அழுகைக்காக மரணித்தவர் தண்டிக்கப்படுவார் சொன்னாங்க. வாப்ப மௌத்துங்க, தந்தை மௌத்து, தாய் மௌத்து, ஒப்பாரி வச்சு அழுகிறோமா? பத்து பேர் பிடிச்சாலும் கண்ட்ரோல் பண்ணல அளவுக்கு அழுகிறோமா? வாயால வந்து பேசி பேசி பதுவா செஞ்சு கல்வாங்க, ஏசி கல்வாங்க, அடிச்சு கல்வாங்க, முகத்தில் அடிச்சு கல்வாங்க, அழுகிறோமா? இந்த அழுகையின் காரணமாக கபரில் வைக்கப்படுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மரணத்துக்காக கவலைப்படலாங்க, மரணத்துக்காக கண்ணீர் வடிக்கலாங்க, ஆனா வாயால வேறு வார்த்தைகளை பேசி அழுகையில் அல்லாஹ்வுடைய சாபத்தை எடுத்து விட கூடாது. அழுகையிலும் நாங்கள் மூமின்களாக இருக்க வேண்டும், அழுகையிலும் நபிகளாரை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆழமான பாடத்தை உணர்த்துகின்ற ஒரு மாநாடுதான் இந்த மாநாடு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை அழுகிற முறை இஸ்லாமிய உறவுகளே பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபர் அடியில் போய் அழுத நிகழ்வு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மகள் மௌத்தா போயிட்டாங்க, அந்த மரணத்தை ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவங்கட ஜனாசாவை அடக்கம் செய்ய போன ரசூலுல்லாஹ் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபிகளார் கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ஃபராயிது ஐனை ததுமான், ரசூலுல்லாஹ் இரண்டு கண்களையும் பார்த்தேன், கண்ணீர் சொட்டுக்கள் மழுகிக் கொண்டிருந்தன. எதுக்குங்க? எதுக்குங்க? என் மகள் கபூர்ல வைக்க போறாள், கபூர்ல என் மகளுக்கு என்ன நிலையா இருக்குமோ? ரசூலுல்லாஹ் பயந்தாங்க, கபூர கண்டா பயந்து அழுகணுங்க, கபரை நினைச்சு பார்த்தா அழுகுங்க. நாங்கள் மரணித்தவர்களுக்காகத்தான் அழுகிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர் மரணித்து விட்டார், முடிஞ்சுங்க அவர கதை, நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவங்க, நாங்களும் அல்லாஹ் கிட்ட தான் போகவிருக்கிறோம். உண்டு எங்கட வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்து அழுதது உண்டா? பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அழுத இன்னொரு நிகழ்வை முஸ்லிமிலே பாருங்கள். இந்த ஹதீஸ் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டது, சொல்வதற்காக சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ்வோட தாயார கபரை சந்திக்க போனாங்க. ரசூலுல்லாஹ் எத்தனை வயசுல மதீனாக்கு போறாங்க? 53 வயசுல போறாங்க. தாயை இழந்தது எப்ப? 6 வயசுல. அன்பாண்டவர்களே, 53 வயசுல மதீனாவுக்கு போய் மதீனாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்ட தன்னோட தாயார கபரை சந்திக்க போறாங்க. அந்த இடத்துல உருந்து கொண்டு ஃபபகா வஅபகா மன் ஹவுலஹு, ரசூலுல்லாஹ் தாயிட கபருக்கிட்ட இருந்து கொண்டு அழுகிறாங்க, அழுகிறாங்க, அழுகிறாங்க. பக்கத்தில் உள்ள தோழர்கள் எல்லாம் அந்த காட்சியை பார்த்து அழுதார்கள். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்ட நேரம் சொன்னாங்க, என் ரப்புக்கிட்ட ரெண்டு அனுமதி கேட்டேன், ஒன்றுக்கு அனுமதி தந்தான், ஒன்றுக்கு அனுமதி தர மறுத்து விட்டான், எனவே நான் அழுகிறேன்னு சொன்னாங்க. ஒன்று என்ன தெரியுமா? என் தாயார கபரை பார்த்துட்டு வரணும், அதுக்கு அனுமதி இருக்குதா? போய் பார்த்துட்டு வா. என் தாயாருக்கு மன்னிப்பு தேடணும், அதுக்கு அனுமதி தருவாங்க? மன்னிப்பு தேடக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்தான், அதனால அழுகிறேன் என்று சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, தாய்க்கு பாவம் மன்னிப்பு தேட முடியல என்று அழுதாங்களே. இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எத்தனை பேர் உயிரோடு வாழுகின்ற ஈமானிய தாய்மார்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுகிறோம்? கொஞ்சம் நிதானமா சிந்தித்து பாருங்கள்.
எங்கட தாய்க்கு ஒரு கையேந்தி துவா கேட்கிற பாக்கியம் கிடைக்கிறதா? இது படைத்தவன் ரப்பு செய்த பெரிய ஒரு அருளுங்க. உங்களோட தாய் உங்களுக்கு எந்த அநியாயமும் செய்யட்டும், உங்களோட தந்தை உங்களுக்கு எந்த அநியாயமும் செய்யட்டும், அல்லாஹ்வுக்காக அந்த தாயை ஏசி விடாதீர்கள். அந்த தாய்க்கு பதுவா செய்து விடாதீர்கள். அந்த தந்தைக்கு ஏசி விடாதீர்கள். அந்த தந்தைக்கு பதுவா செய்து விடாதீர்கள். அல்லாஹ்வோட தூதர் யாருக்கு மன்னிப்பு கேட்டாங்க? தன் தாய் இணை வைப்புல மோத்தா போயிருக்கிறாங்க, படைச்சவன் ரப்புக்கு சிறுக்கு செஞ்ச நிலையில மோத்தா போயிருக்கிறாங்க, அதுக்குத்தானே மன்னிப்பு கேட்க போனாங்க. அல்லாஹ் ஏண்ட உங்களோட தாய் எப்படிங்க வச்சிருக்கிறான்? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று முகம்மதை நபியாக ஏற்று வாழ்ற நிலையில வச்சிருக்கிறான். மனிதன் அடிப்படையில தப்பு தவறு செஞ்சிடுறாங்க. உங்களோட உம்மாவா அப்பா என்ன தவறு செஞ்சாலும் அல்லாஹ்வோட தூதர் கபுரடியில நின்று அழுது கொண்டிருந்தாங்களே, நாங்க உயிரோடு இருந்து கொண்டு யா அல்லாஹ் என்ன வாப்பாவை மன்னிச்சிருண்டு கேட்டு கண்ணீர் வடிப்போமுங்க, என்ன தாயார மன்னிச்சிருண்டு கேட்டு கண்ணீர் வடிப்போமுங்க, எங்களோட ரத்த உறவுகள் என்ன தவறு செய்தாலும் வெறுக்காதீர்கள் சகோதர சகோதரிகளே. அவங்களுக்காக கையேந்தி யாருலா ஏண்ட நானா எனக்கு அநியாயம் பண்றான் யாருலா, அவனை குற்றம் புடிச்சிடாதே ரப்பே, அவனை மன்னிச்சிருண்டு கேட்கிற உறவுகளா இருங்க. ஏண்ட தாத்தா ஏண்ட அக்கா எனக்கு ஒரு அநியாயம் செஞ்சிட்டால் ரப்பே, அவளை குற்றம் புடிச்சிடாதே, அவளை மன்னிச்சிருண்டு துவா கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ற சுண்ணால இருந்து எதற்கு அழ வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்னும் பல நிகழ்வுகள் இருந்தாலும், அவைகளை சொல்ல முடியாத ஒரு குறை இருந்தாலும், கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரின் நபிமொழிகளை நாங்கள் எடுத்து பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் பப்ளிக்காக பொது இடங்கள்ல சிரித்தது அதிகம், அழுதது குறைவுங்க. அழுத நிகழ்வுகளை தேடி பார்த்து ஒரு 10-12 தான் தேடி பார்க்கலாம். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? பப்ளிக்கில் அழலாங்க, பப்ளிக்கில் அழலாங்க, மக்களுக்கு முன்னால் அழ வந்துடலாமுங்க. படைச்சவன் ரப்பு தான் முடிவு பண்ணணும் நாங்கள் ஏன் அழுதோம். மன தூய்மையோடு அழுதோமா, மக்களுக்கு காட்ட அழுதோமான்றதை படைச்சவன் ரப்பு தான் அறிவான். ஆனால் தனிமையிலே அமர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அதற்கு படைத்தவன் ரப்பு கொடுக்கின்ற பெருமதியை மறந்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் இருந்துதான் எப்படி அழ வேண்டும் என்று படிக்கிற நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபஅத்துன் சபஅத்துன், ஏழு மனிதர்கள் அல்லது ஏழு கூட்டத்தவர்கள் இருக்கிறார்கள். யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி ஜில்லிஹி யௌமலா ஜில்ல இல்லா ஜில்லுஹு, எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளையில அல்லாஹ் ஏழு கூட்டத்தவர்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான். நிழல் தேவையாங்க, நிழல் தேவையாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துதுன ஷம்சு மினல் கல்கி கமிக்தாரி மீல், மறுமை நாளையில சூரியன் படைப்புகளுக்கு நெருக்கமாக கொண்டு வந்து வைக்கப்படும் ஒரு மைல் தூரமுங்க, ஒரு மைல் தூரம் அல்லது சுருமா போடுகிற குச்சின் அளவுன்னு சொன்னாங்க. ரெண்டுல ஒன்றும் விளங்கலாம். எங்கோ இருக்கிற சூரியன் மறைஞ்சி 4 மணித்தியாலம் ஆவிச்சது சூட்ட தாங்க முடியுதாங்க? முடியல. தலையுச்சியில் கொண்டு வந்து வைக்கப்பட்டால் நிழல் தேவையா இல்லையா? தேவை. அல்லாஹ் மறுமை நாளையிலே கண்ணியத்திற்காகவும் மதிப்புக்காகவும் கொடுக்கின்ற அந்த நிழலுக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமா? இந்த கூட்டத்தில் இடம் பிடித்துக் கொள்வோம். வரஜுலுன், ஒரு மனிதர் இருக்கிறார், ஜக்கரல்லாஹ காலியன், தனிமையிலே அமர்ந்து தனிமையிலே அமர்ந்து அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிறார். ஃபஃபாதத் ஐனா, அவருடைய இரண்டு கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டுக்கள் வடிகின்றன என்று சொன்னால் அந்த மனிதனை அல்லாஹ் மறுமையிலே நிழல் கொடுத்து கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். நிழல் கொடுத்து கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுவது ரஹ்மத்தா இல்லையாங்க? அழுவது ரஹ்மத்தா இல்லையாங்க? அழுவதும் ரஹ்மத்து தான் என்று காட்டி தந்தவர் யாருங்க? யாருங்க? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தூதரை நேசிக்க வேண்டுமா இல்லையா? அந்த தூதரை பின்பற்ற வேண்டுமா இல்லையா? இந்த மாநாட்டிலே நானும் நீங்களும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அந்த நபியை நான் பின்பற்றுவேன். அல்லாஹ்வுக்காக சொல்றேங்க, கிழமையில ஒரு நாள் முடிஞ்சா ஒவ்வொரு நாளும், கிழமையில ஒரு நாள் இல்ல வருஷத்துல ஒரு நாளாவது ஒதுக்கி யாருக்குமே தெரியாம தனியே இருந்து செஞ்ச பாவங்களை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்போங்க. தனிமையில இருந்து இஸ்லாமிய உம்மத்துக்கு நடக்கிற அநியாயங்களை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்போமுங்க. குர்ஆன ஓதி அர்த்தத்தை விளங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்போமுங்க.
رسول الله ده سمنا كل رسول الله والد مريء بديكروا هذا الله ده تدري ولو برمدي أنا بانغلا هني ثاني ميلا خنجرنا مكانه ورث صوت كنير ودي بومنجا مرمي ناليل بدي ثوان ربو غنيه بديت خنرا عند نيلالك صندق كارر غلاك نانو نينغالوم مارالام ألو وديلوم سريبديلوم الله هو ذي تودر رحمة تاعه يرنداركل مم ما ذري آغه يرنداركل ينغرة أندا آلامانا پاڑتتاي پڑيتو کوندو ألو وديلوم سريبديلوم نبي خلاري پين پتترخنر انميان مسلمينغل آغا واند تويميان إسلاتيل مرانيت مرمين آلائيل أندا اتما نبي محمد نبي ورغلوڑ سوركتتيل إرخنر أندا نلل ورغل کوٹتتيل پير پدیتو کول نانو نينغلوم முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.